தாய்லாந்துல பூஜை ஏத்துக்க வேண்டிய சுவாமிங்க நீங்க இந்த கும்பல்ல எப்படி வந்து சேர்ந்தீங்க வேலில போன ஓனான வேட்டிக்குள்ள விட்டுட்ட மாதிரி உன்ன காப்பாத்த போய் நாங்க மாட்டிட்டோம் பக்தா ஊ மேட்டர செட்டில் பண்ணலாம்னு ஒரு குவாட்டர் அடிச்சிட்டு பஸ்ல ஏறணும் கண்ணா நீங்க சரக்குல போடுவீங்களா சாமி பெக்னா பிராண்டியோ விஸ்கியோ இல்ல கண்ணா அமிர்தம் அத குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மா குடிகாரம் வந்து எங்க மோதரத்தை அடிச்சிட்டு போயிடா அந்த திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு கண்ணா அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டோம் மோதரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு லிங்கே இல்லையா சுவாமி நீ ஜகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா பார்த்த சாமி ஸ்ரீதேவிக்காக 50 தடவை பார்த்த அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா மோதரம் தொலைஞ்சு போனதுனால பூமியிலே இருந்துட்டாங்க நாங்களும் அதே காரணத்தால தான் இருந்துட்டோம் நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா அதனால தான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம் ஆஹா முட்டாள் தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்ட ये जन्म साबल ले अड़चित स्वामी அது சரி நீ ஏன் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க எல்லாரே தலவிதி சுப்ராஜி எம்ஏ எல்எல்பி னு சொன்னா எங்க தூக்கிட்டு போய்டுவாங்களோனு சமையல்காரன் சொல்லி சொல்ல வேற ஏதா சொல்லிருக்கலாம்ல அவங்களுக்கு சமையல்காரன் தேவன் எனக்கு எப்படி தெரியும் சாமி நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயா அத சொன்னேன்னு வெச்சுக்க உன் கபால வெடிச்சு 1000 துண்டுகளா செதறி யார்கிட்டயும் சொல்ல மாட்டே சாமி எனக்குள்ளே எல்லா விஷயத்தையும் தப்ப தப்பன்னு போட்டு புதைச்சுக்குவா சாமி அப்படியே பண்ணிர ஐயரே சந்தோஷம் பெரிய பங்கடா என்னடா பாண்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது என்ன நடந்துது வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தமா அன்னைக்கே கல்யாணம் எதிரிய மேல பாம் போட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்குடா கல்யாணம் வேலையெல்லாம் நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கோங்க சார் ஏ டப்பா பையல சார் டப்பான்னு கூப்பிடாதீங்க சார் அது ஒரு மாரியா இருக்கு டப்பாவ டப்பான்னு கூப்பிடுறல தப்பு என்னடா இருக்கு டப்பா பையல டேய் அண்ணன் கல்யாணத்துல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லன்னு சொல்லாம எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா பாப்பா கிளம்பு இந்த நாலு நாளைக்கு கத்தி பாமெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூவை கையில எடுத்துக்கங்கடா டெக்கரேஷன் சும்மா பட்டே யாரோட சமாதிக்கு என்னம்மா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா அடுத்த வாரம் உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம்மா கன்ஃபார்மா அடுத்த வாரம் தான் கல்யாணம் ஆனா எனக்கும் பிள்ளைக்கும் கிடையாது எனக்கும் ஏன் ஆளுக்கும் ஓலா எவன்டி அவ எல்லவர் அவன் வருவான் நீ பாத்துட்டு இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடியே நீ குறிச்ச முகூர்த்தத்திலேயே என் கழுத்துல தாலி கட்டுவான் தெரிஞ்சுக்குவோம் அவன் வந்தானா இவங்க எல்லாருக்கும் சங்கதான் தோடா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன கையில வளையல போட்டுருக்காங்க அவன் ஒத்த ஆளு அவன் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு வெட்டுவாரு எங்க அண்ணன் கரெக்டாண்ணா அந்த பொடி பையல நான் தேடி போகணுமா பாத்தியா என் லவ்வர்னா எவ்வளவு பயம் வருதுன்னு பயமா எனக்கா உனக்கு தான் சேகர் சொன்ன மாதிரி அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அது ஓ முன்னாடி கொண்டு வந்து போட்டு சூப்பர்னா அவனை வெட்டிட்டு அதுக்கு அப்புறமா தாலி கட்டற தூளா தூளோ தூளு வீரபாண்டி அண்ணனுக்கு விப்பி அண்ணனுக்கு விப்பி அண்ணனுக்கு விப்பி அண்ணனுக்கு விப்பி அண்ணனுக்கு விப்பி அண்ணனுக்கு அவனை கண்டுபிடிக்கணும்னா வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கு போகணும் அவ அங்க தான் இருப்பான் உனக்கு எப்படியா தெரியும் லாயரே அதா லாங்கிறது அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவ்வர் அங்க தான் இருக்கணும் டேய் நாலு பேர் போய் அவள தூக்கிட்டு வாங்கடா சரியா டேய் நாலு பேரும் ஒரே குத்துல செத்து போய்டுவீங்க நீங்க வேட்டையாட போறது புலிய அவ புலின உனக்கு எப்படி தெரியும் அதா லாங்கிறது லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல் மினிமம் ஒரு 50 பேர் அனுப்பி வைங்க அவன அடிக்க முடியலனா தூக்கிட்டாவது வருவாங்க இதுதான் லாங்கிறது அட பாவிகளா
எனக்கே தெரியாம இது என்ன லவ் ஃபிட்டிங் சுவாமி? இது லவ் ஃபிட்டிங் இல்ல, பொப்பியாலே சுப்பி லவ் ஃபிட்டிங் சுவாமி. இந்த பக்தை ஒரு பக்தனை லவ் பண்ணிட்டா, அதனால அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜ் நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் தான் பக்தா. உங்க நண்பர் கர்த்தா, அவருக்கு கர்மம், கிரியா நீதான் சுவாமி. பக்தா உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய சுவாமியை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மொக்க மொக்க சரி கமா பதனேசா கமான். என்னடி கதவு சாத்துற? ஜாலியா உன்னை ரேப் பண்ணலான்டா. யாராவது பார்த்தா தப்பா போயிடும் நந்து என் பேச்சுக்கு. மரியாதையா ஒத்துழைப்பு கொடு, இல்லனா நம்ம அவனுக்கு கிள்ளுவன் கொடிப்பன். என்ன கொடுமை சுவாமி இது? இது கொடுமை இல்ல, பரிகாரம். அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறாள். இந்த டைப் சேவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. தாய்லாந்துல அப்படிதான் கண்ணா. சுவாமி என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க, இந்த மாதிரி சேவையை நானும் செஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்னா தலை வெடிச்சு நூறு துண்டாயிடும். அவ்வளவுதானே இல்லையா? மூவ் ஓகே.